Hi, Lucky. Hello, Lucky Cooper. Ayo, yena terla? Kichu, Krishna Kumar ingir kichu. Lucky Cooper, anjigla tanga. Ippo ungal kenna veno? Ayo, idhe kelvi da anigam. Anne kya anigal Lucky Cooper tevu padche. Ana yenne kitha eva friendship. Actually, yedo oru matra arke. Ana aniki yappudi irninge yenna oru style. Kodo oru white car adhi kaadme. Something wrong somewhere? Adhe idan naanu kekka nenchen. அன்னைக்கு உங்களோட ஸ்டைல் ஆட்டிடியூட்லாம் அப்படி இருந்தது அப்புறம் அந்த காரையும் காணும் அதையும் நான் சொல்றேன் அது என்னோட கம்பெனி கார் கம்பெனிக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸை பாக்கிறதுக்கு அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டு வந்தேன் அதுக்காக அந்த லக்கி கூப்பன் 5 கிலோ தங்கம் அதை வேண்டான்னு சொல்ல முடியுமாங்க ஓகே தேர் யூ ஆர் நவ இஸ் யுவர் டர்ன் நீங்க சொல்லுங்க என்னோடதும் கம்பெனி கார் தான் கம்பெனி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் கம்பெனிக்காக தான் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உங்களோட வேலைய பத்தி தான் ரஞ்சயா காக்கு நல்லாவே தெரியும்ல அத இன்னும் கொஞ்சம் பில்ட் அப் பண்ணி நான் சமாதானப்படுத்துறேன் அக்கா சமாதானமாயிடுவா ஆனா இன்னொருத்தர் இருக்கான்ல என்னோட மாமனார் மோசமான ஆளு என்னோட விளம்பர கம்பெனில உட்கார்றதுக்கு பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த பாலச்சந்திரன் என்னோட திருட்டுத்தனம்ல அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிடும் ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார் நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை என் வலது கையா வச்சிருக்கேன் ஆனா இது என்னோட இடது கை சார் வலது கையில என்னது அக்காவை சமாதானப்படுத்த கொஞ்சம் பணம் செலவாகுமே காசு பெரிய மேட்டர் இல்லடா இந்த என்ன வடல் பண்ணு எல்லாம் உன்ன நம்பிதான் இருக்கேன் நான் நீ கிரீன் பார்க்ல காத்துட்டு இருக்கா அவ விட்டுட்டு போயிடுவா நான் வரேன் சரி சார் ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் 100 200 300 400 500 என்னோட பங்கு என்ன பங்கு முதலாளியோட வீக்னஸ கண்டுபிடிச்சு நீ ஏமாத்திட்டு இருக்க இந்த பணத்தோட பங்கு இது ஏமாத்துனது ஒண்ணும் கிடையாது மனு சாரோட வைஃப்க்கு gift வாங்குறதுக்கு புரியதா மனு சாரோட வைஃப்க்கு நீ எதுக்கு wedding gift வாங்கணும் டேய் கிச்சா ஒண்ணு மாதிரி தானடா நானும் இருப்பேன் லைஃப்ல எனக்கு ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் எப்பவும் உனக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கா போதும் போதும் போயிட்டு ஒரு விஷயம் காட்டவா வா பாத்தியா மணி சார் எனக்காக ஆசையை கட்டிட்டு இருக்க ஒரு ஆபீஸ் மாடல் தான் இது ஃபுல் ஏசி இதான் ஏ ரூம் ஏ ரூம் எங்க இருக்கு பக்கத்துலடா சுத்தியும் தேவதை மாதிரி பல மாடல்ஸ் கடவுளே கேட்கும் போது சிலுக்குது இது எல்லாமே நடக்கணும் சந்தோஷமா வாழ எனக்கும் பியூட்டிஃபுல் ரஞ்சி தேங்க் யூ ஹாய் தம்பூரா உங்க கல்யாண நாளுக்கான gift many many happy returns of the day என்ன கிச்ச இதெல்லாம் இதெல்லாம் தேவதானா ஐயோ இது ஒண்ணு நாங்க தரல மனு சாரோட gift மனு சார் அப்ப மனு சார் எங்க இருக்கு போயிருக்காரு அது செயின் வாங்குறதுக்கு போயிருக்காரு அதாவது செயின்னு சொன்னா ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனி அது அவங்க வந்து செயின் ஷோரூம் ஆரம்பிக்க போறாங்க அந்த ஆட் நமக்கு தான் கிடைக்க போது அதனால மனு சார் அதை வாங்க போயிருக்காரு என்னடா ஜீவா இன்னார கொடுத்திருப்பாங்க அவ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஐயோ அது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு ஜீவா எஸ் டியர் ரஞ்சு டியரஸ்ட்டா டியரஸ்ட் ரஞ்சு ஏழு ஸ்வரத்துல உருவாகிற சங்கீதம் மாதிரி அன்புங்கிற ஸ்டிங்க மேட்டி ஏழு ஜென்மமும் ஒன்னா வாழணும் கடவுள் நம்மள ஆசீர்வதிக்கட்டும் இப்படிக்கு மனு இது மனு இல்ல கிச்சு தான் எழுதுனா என்ன ஐயோ இவன் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கா அந்த மனுஷர் கவிதை எழுதுவாரு ஹீஸ் எ ஜீனியஸ் அது மனுஷர் மட்டும் இல்ல இப்படி ஒரு அழகை பார்த்தா யாரு வேணா எழுதுவாங்க வாவ் மனுஷர் ரொம்ப டிஸ்பிரேட்டா தான் போயிருக்கு அது என்ன அது கல்யாண ஆகி ஃபர்ஸ்ட் அனிவர்சரி இல்ல அதுவும் பொண்டாட்டி கூட இருக்க வேண்டிய நாள் அது மிஸ் ஆகிற வருத்தத்துல இருக்கும் இருந்தாலும் போகாம இருக்க முடியாதுல கோடி கணக்குல பட்ஜெட்ல கேக்கு கேக்கு நீ சொல்லாம என்னடா கேக்குறது இல்ல கேக்கு வெட்ட சொன்னேன் அது கேக்குன்னு சொல்றேன் என்ன மூக்கு என்ன சொன்னேன் ஓகே நம்ம மூக்கு வெட்டலாமா சாரி கேக்கு வெட்டலாமா இந்தாங்க கத்தி வெட்டுங்க மனு இல்லம்ல கேக்கு வெட்ட எதுக்கு மனு சார் கத்தி இருந்தா போதுமே மனு சார் இப்ப வந்துருவாரு இன்னைக்கு ஈவினிங் முன்காக மட்டும் ஒதுக்கி இருக்காரு என்னென்ன பிளான் பண்ணிருக்காரு தெரியுமா பீச் ரைடு ஃபைவ் ஸ்டார் டின்னர் அண்ட் செகண்ட் ஷோ அப்புறம் தேர்ட் ஷோ பெரிய சார் எங்க மேல கடவுளே அதே பண்ண நடந்துச்சு
மேல எடு சொன்னா மேல இருக்கு இருந்தா இப்ப வந்துறோம் இப்ப வந்தவன் கேக்க விட்டுறாதீங்க ஓகே சார் சொல்லிறா அது மேனேஜர் சார் பேசினாரு ஓ ஆ இவர் யார் தெரியுமா பாலு என்னோட தம்பி பையன் இவரே தெரியும்ல என்னோட பெரியப்பா நானும் அதான் சொல்றேன் இருக்கட்டும் நான் சொன்னா ஒன்னும் தப்பு இல்லையே கரெக்ட் தானே குட் மார்னிங் சார் வா 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 ஆமா அவ எங்க வேந்திரன் மனோ வேந்திரன் மனோ சார் கொஞ்சம் வேலையா இருக்கு ஒரு எமர்ஜென்சி மனோ சாரோட எமர்ஜென்சி பத்தி எனக்கு தெரியும் ஓவர் டைம் டியூட்டி அப்படிதானே இது எப்படி இருக்கு பெரியப்பா கல்யாணம் ஆகி முதல் ஆனிவர்சரிக்கு பாவம் வெட்டிங் ஆனிவர்சரி கேக்கு வாங்கி அதுல மெழுகுவத்தி ஏத்தி வச்சு காத்திருக்காங்க இந்த பொண்ணு கிட்ட எத்தனை முறை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா ஐயோ சார் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனோ சார பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பன்னீர் ரோஸ் மாதிரி சாஃப்டானதுதான் அவருடைய இதயம் இல்லடா கிச்சு ரஞ்சோக்கா வெயிட் பண்ணுவாங்கிறதுக்காக ஆபீஸ்ல இருக்க எல்லா மீட்டிங் வேணாம்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாரு ஆனா என்ன பண்றது வேற வழி இல்ல ஆபீஸ்க்கு கால் பண்ணனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போன் பண்ணி பார்த்தேன் அங்கேயும் இல்ல அப்ப கிளப்புக்கு கால் பண்ணியா இல்ல அப்போ அங்க விடாம நான் நேர்ல போய் பார்த்தேனே ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆமா கரெக்ட் தான் மனு சார் அங்க இருக்காரு நான் சொல்லவே இல்லையே கிரீன் பார்க் தான் மீட்டிங் கிரீன் பார்க்ல இல்ல மெரிடியன் பார்க்லயா கிரீன் பார்க் கரெக்ட் கிரீன் பார்க் யாரு மாது சாப்பிட வாங்க மனு வரல இது வேலையா வர மாட்டான் அது என்ன உனக்கு தெரியலனால எனக்கு தெரியும் என்னப்பா இதெல்லாம் ஏய் இவங்க வெளிய ஆளுங்கலாம் கிடையாது ஐயோ ரஜினா இன்னும் உனக்கு அவன பத்தி தெரியலையே இவ மேல விருப்பப்பட்டல இல்ல பரமேஸ்வரா என்னோட சொத்து பணத்தை பார்த்துதான் அவன் இவளை லவ் பண்ணிருக்கான் இப்போ இவ ஒரு வார்த்தை சொன்ன போதும் அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டு இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அந்த சிங்கப்பூர் மாப்பிள இப்பவும் தயாரா தான் இருக்கான் என்னோட அந்த கம்பெனிய இவனுக்கு இல்ல இல்ல இவனுக்கு கொடுத்துருவேன் நான் ஒண்ணு இது மாதிரி ஆசைப்படலாம் ஆசைப்படுறேன்டா நீங்க ஒண்ணு பேசாமிருங்கப்பா என் புருஷனோட வேலையை பத்தி எனக்கு தெரியும் இங்க பாருங்க மாமா எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அப்பாக்கு அவர் மேல கோவம் அதுக்கு சப்போர்ட் பண்ண கூடவே ஒரு ஆளு என்னோட பலவீனம் பெண்களை குறிச்சு ஒரு ஆங்கிலேய கவிஞன் என்ன சொல்லிருக்கானு தெரியுமா நீ இல்ல ஒரு நிமிஷம் கொடுப்பியா உன்னை தெரிஞ்சுக்க ஒரு யுகம் தருவியா உன்னை தெரிஞ்சுக்க ஆனா எவ்வளவு சீக்கிரமா நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எப்பவுமே இப்படி ஒன்னாவே இருக்க ஒரு ஞாபகார்த்தமா இந்த செயினை வச்சுக்க 22 carat இதுக்கப்புறம் நீ நம்ம கம்பெனியோட அசட்டா கண்டிப்பா நீ இருப்ப ஐ லவ் யூ ஓஹோ இதுதான் அந்த லக்கி கூப்பன் தங்கியிருக்க அழகான மாளிகையா போயிட்டு மகுடி ஊதி கூட்டிட்டு வா யாருப்பா நீங்க பொண்ணுங்க தங்கி இருக்கிற இடத்துல பசங்களுக்கு என்ன வேலை அப்ப நீ பையன் இல்லையா நான் வாட்ச்மேன் ஓ மானா நான் மயிலுன்னு நினைச்சேன் சில பேர் என்ன மயிலுன்னு கூட கூப்பிடுவாங்க போடா மயிலுன்னு அப்படிதானே மயிலு மயில் இல்ல மானு இவன் இங்க யாரையோ பாக்கணுங்கிறான் அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு யார பாக்கணும் அது வந்து என்னன்னா என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா வேலை பாக்குறீங்களா வீடு எங்க இருக்கு வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்பா கல்யாணம் அடிச்சா அம்மாக்கு அப்பா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் இந்த பொண்ணோட முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரியும் உங்க அப்பா அம்மாக்கு கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் இல்ல அன்னைக்கு இந்த கச்சிப்பத்தலன்னு வந்தேன் என்னடா போச்சு Okay.
done. Thank you so much. Okay, cha. Double okay. Paadi na epdi da? Cha, enakku da vela jaasti. Yen duty mudinjathu. Poda vina poda. Ayyo, chi edhukku ivan kovapadran? நிறைய கனவுகளோடு சுத்திட்டு இருந்தா